மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். முசலம்பட்டி மற்றும் தேனி ஆண்டிப்பட்டி பகுதியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டு அரங்கேறி வருவதாக போலீசாருக்கு புகார் வந்தன. அதன் அடிப்படையில் தனிப்படை அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை தேடும் பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கணவாய் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தனிப்படை போலீசார் சந்தேகத்திற்கு இடமாக இருசக்கர வாகனத்தில் வந்தவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஆண்டிப்பட்டியை அடுத்த மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த அஜித் என்பதும் தனது நண்பர்களான அல்லகாத்த பெருமாள், பவள பிரதீப் ஆகியோருடன் இணைந்து தொடர் இருசக்கர வாகனத்தில் திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 18 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் சாலையோர உணவு வணிகர்களுக்கான அடிப்படை உணவு பாதுகாப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியுடன் இணைந்து தமிழ்நாடு அரசு உணவு பாதுகாப்புத்துறை நடத்திய முகாமை அத்துறையின் சென்னை மாவட்ட நியமன அலுவலர் தொடங்கி வைத்தார். இதில் தரமான பொருட்களை எவ்வாறு விற்பனை செய்வது, போக்குவரத்திற்கு இடையூறு இன்றி எவ்வாறு வியாபாரம் செய்வது உள்ளிட்டவைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வணிகர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. முன்னதாக காய்கறிகள் மற்றும் பல வகைகளை பூச்சி தாக்குதலிலிருந்து பாதுகாப்பது குறித்தும் தரமான காய் மற்றும் பழ வகைகளை கண்டறிவது குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அர்த்தநாதீஸ்வரர் கோவிலில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. எலவானூர் கோட்டை அர்த்தநாதீஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் கடந்த 1 வாரமாக சுவாமி அலங்காரத்துடன் வீதி புலா மற்றும் வானவேடிக்கை போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோவை மாவட்டம் நரசிபுரம் வனப்பகுதியில் இறந்த பெண் யானையின் மண்டைப்போடு மற்றும் எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டது. நரசிபுரம் வனப்பகுதியில் வனசரகர் சரவணன் தலைமையிலான வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கடுகாய்ப்பாறை அருகே இறந்த யானையின் மண்டைப்போடு மற்றும் எலும்புகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த முதுமலை வன கால்நடை உதவி மருத்துவர் கண்டெடுக்கப்பட்ட 2 கோரை பற்களை மண்டைப்போடு எலும்புடன் பொருத்தி பார்த்து ஆய்வு செய்தனர். அதில் இறந்தது சுமார் 7 மதிக்கத்தக்க பெண் யானை என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அங்கிருந்த எலும்புகளை மரபணு சோதனைக்காக ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்த வனத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஸ்ரீ பாலமுருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆத்தூர் ராமநாயக்கன் பாளையம் காமராஜர் நகர் பகுதியில் ஸ்ரீ பாலமுருகன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி ஏராளமான பெண்கள் ஊர்வலமாக பால்குடம் எடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு தாங்கள் எடுத்து வந்த பாலால் அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உணவு தேடி சாலைக்கு வரும் குரங்குகள் வாகனங்களில் அடிப்பட்டு இறக்கும் நிலை உள்ளதாக வன ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சைனகுண்டா பகுதியில் உள்ள வனப்பகுதியில் யானை, மான், குரங்கு உள்ளிட்ட வன விலங்குகள் உள்ளன. இந்நிலையில் குரங்குகள் கூட்டம் தனது குட்டிகளுடன் உணவு தேடி சைனகுண்டா பலமணி சாலையில் சுற்றித் திரிகிறது. இதனால் குரங்குகள் அவ்வழியாக செல்லும் வாகனங்களில் அடிப்பட்டு இறக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக வன ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே வன விலங்குகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்துறையில் உலக மகளிர் தினத்தை ஒட்டி தனியார் அமைப்பு சார்பில் இலவச நரம்பியல் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. குளித்தலை அண்ணா திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இம்முகாமில் மூட்டுவலி, இரத்த அழுத்தம், முதுகுவலி, தசைப்பிடிப்பு, நரம்பு சுருட்டல் உள்ளிட்டவர்களுக்கு இயற்கை முறையில் நரம்பியல் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிகிச்சை பெற்ற அனைவருக்கும் நரம்பியல் சிகிச்சை குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சிக்கு வரி செலுத்தாத கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. குடியாத்தம் நகராட்சிக்கு பொதுமக்கள் செலுத்த வேண்டிய சொத்து வரி
வீட்டு வரி கடை வரி என சுமார் 3 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் நகராட்சி யானையாளர் திருநாவுக்கரசு தலைமையில் நகராட்சி வருவாய் துறையினர் வரி செலுத்தாத சுமார் 20 கடைகளுக்கு செலுத்தினர். மேலும் குழால் வரி செலுத்தாத வீடுகளில் குழாய் இணைப்பு துண்டிக்கப்படும் என ஆணையாளர் திருநாவுக்கரசு எச்சரித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் உள்ள ஸ்ரீ பேட்டராய சுவாமி கோவிலில் தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. தேன்கனிக்கோட்டை ஸ்ரீ பேட்டராய சுவாமி கோவிலில் அடுத்த மாதம் தேர் திருவிழா நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு இக்கோவிலில் தெப்பத் திருவிழா நடைபெற்றது. இதில் பெரிய ஏரியில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஸ்ரீ பேட்டராய சுவாமி அமர வைக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் சுற்றி வந்தது. இவ்விழாவில் தேன்கனிக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பள்ளி மேலாண்மை குழு சார்பில் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ராசிபுரத்தில் உள்ள நகராட்சி பள்ளியின் அருகே நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கல்வியின் அவசியம் குறித்தும் சாலை விதிகளின் அவசியம் குறித்தும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடம் மாணவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வது என்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு நாடகங்கள் நடத்தினர். இதில் இப்பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள அரசு பள்ளியில் மயங்கி விழுந்த மாணவிகளுக்கு பேய் ஊட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்வராயன் மலையில் உள்ள கொட்டபுத்தூர் அரசு மலைவாழ் உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் 350க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் முறையான கழிப்பறை வசதி இல்லாததால் மாணவிகள் அனைவரும் அருகில் உள்ள பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ள கழிப்பறையை பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி ஒருவர் பிளேடால் தன் கையை அறுத்துக் கொண்டு மயங்கி விழுந்துள்ளார். இதனை கண்ட மாணவிகள் 4 பேர் அடுத்தடுத்து மயங்கி விழுந்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்து அங்கிருந்தவர்கள் பேய் போட்டும் பூசாரியை அழித்து வந்து வகுப்பறையிலேயே மாணவிகளுக்கு பேய் போட்டுள்ளனர். தொடர்ந்து 4 மாணவிகளும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்நிலையில் இயற்கை உபாதையை கழிக்க போதுமான கழிப்பிட வசதி இல்லாததால் மாணவிகள் மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே பணத்திற்காக சுற்றுலா பயணிகளை ஆபத்தான பகுதிக்கு அழைத்து செல்லும் பரிசல் போட்டிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒகேனக்கலில் உள்ள இயற்கை அழகை கண்டு ரசிப்பதற்கு ஏதுவாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் பரிசல் சவாரி செய்து வருகின்றனர். இந்நிலையில் பரிசல் போட்டிகள் அதிக பணத்திற்காக ஆசைப்பட்டு சுற்றுலா பயணிகளை ஆபத்தான பகுதிகளிலும் அனுமதி மறுக்கப்பட்ட பகுதிகளிலும் குளிக்க அழைத்து செல்வதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே உயிர்ப்பலி ஏற்படுவதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட பரிசல் ஓட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.